இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிவகார்த்திகனோட ஐலான் படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்த்தலாம் ஐலான் படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இயக்குனர் ரவிக்குமார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்றி நேற்று நாளை அப்படின்ற ஃபர்ஸ்ட் படத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகமாகறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த இன்டர்நேட்டர் நாளை படத்தை வந்து எடுத்திருப்பாரு டைம் டிராவல் விஷயம் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாவும் அந்த சூப்பராகவும் இருந்தது அந்த படம் பார்க்குறப்ப ஸோ தட் அதுக்கப்புறம் அவரோட படம் என்னவா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அயலான் அப்படின்ற மூவி வந்து பண்ண போறதாகவும் அந்த அயலான் படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏலியன் பற்றிய கதை அப்படின்றனால எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது அண்ட் தென் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே தொடங்கப்பட்டது ஐலான் படத்தில் யாரெல்லாம் வந்து நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லீட் ரோல் ஹீரோயினில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங் வந்து நடிச்சிருக்காங்க அந்த தென் யோகி பாபு அண்ட் கருணாகரன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் அந்த தென் ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீரவ்ஷா வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அந்த தென் ஐலாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஐலாண்ட் படத்துக்கான சிஜி ஒர்க் வந்து நிறைய இருக்குது அப்படின்றனால இந்த படம் வந்து தள்ளிப்போகுது அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க லைக் இந்த படத்தோட அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து நிறைய சிஜிஐ ஒர்க் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து டிலே ஆகுது ஏன்னா அவுட் புட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் வந்து எடுத்துக்கணும் டூ டு த சிஜி ஒர்க் அப்படின்றனால இது டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ தட் டங்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ தட் விக்ரம் படத்தோட சேர்த்து சிவகார்த்திகன் படமும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகனோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ட்விட்டாக வந்து போட்டிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் சிவகார்த்திகேயனோட ட்விட்டர் பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு ஐலான் ஃப்ரம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஸோ ஐலான் படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கிடையாது பொங்கலுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த ட்விட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு போஸ்டரா ரிலீஸ் போஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தட் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அவர் ஷேர் பண்ணப்பட்டது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக போயிட்டு இருக்கு தென் சிஜே ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ தட் படத்தோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நீங்க சிவகார்த்தியின் ஃபேனாக இருந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அந்த தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்மளோட சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க